குழந்தைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதை எப்படிப்பட்ட கதைன்னு தெரியுமா? நாம வந்து மனிதர்களை மட்டும் நேசிக்கிறது இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிறது சம்பந்தமான கதை இது. இந்த கதை ரொம்ப அற்புதமா உங்களுக்கு பிடிக்கும். இன்னைய இந்த நிகழ்ச்சியில டெல் மீ கிராண்ட்பா, சொல்லுங்க நானாஜி, இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை. ஒருமுறை நபிகள் நாயகம் அல்லாவுடைய தூதர், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அங்க யாரும் பார்க்க கூடாது, இப்ப பாருங்க, நான் பேசுறத பாருங்க, கவனமா பாருங்க, உங்களுக்கு சொல்ல போறேன் நான் விஷயம்லாம். இப்போ ஒரு முறை என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட காட்டுல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழி என்ன ஆகி போச்சுன்னா நைட் ஆகி போச்சு. நைட் ஆன உடனே உங்களுக்கு தெரியும் காட்டுல குளிர் இருக்கும், நிறைய குளிர் இருக்கும். அது மாதிரி ஒரு குளிரான நேரத்துல என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, ஒருத்தர் ஒரு இடத்துல போய் சுள்ளிங்கெல்லாம் பொறுக்கி தீய மூட்டுறாரு. கவனமா கேட்கணும், ஏன்னா நெருப்பு வந்து மூட்டுறாரு அவரு. நெருப்பு ஆபத்தானது, பார்த்து மூட்டணும். நெருப்பு மூட்டும் போது என்ன ஆகி போச்சு, நெருப்பு மூட்டி அவரு குளிருக்கு உட்காந்துட்டாரு. அந்த நெருப்பு பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஒரு புத்து, எறும்பு புத்து இருக்கிறத வந்து பாக்கல அவரு. எறும்புலாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, உங்க வீட்டு தோட்டத்துல சில நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள, உங்க கதவு பக்கத்துல, உங்க ஜன்னலுக்கு பக்கத்துல, நீங்க சைக்கிள் எடுத்துற இடத்துல, உங்களுக்கு பல இடங்கள்ல நீங்க எறும்பு வந்து பாக்கலாம். அப்படிப்பட்ட எறும்புங்க வந்து புத்து கட்டிட்டு அங்க இருக்கிறத அவர் பாக்குறதுக்கு மறந்துட்டாரு. நெருப்பு பட்டா என்ன ஆகும், எறும்புங்க செத்து போயிடும் இல்லையா, பாவம் இல்லையா, இது பாக்கல அவர், உண்மையிலே தெரியாது. அந்த பக்கமா வந்தாரு நபிகள் நாயகம். உடனே பாக்குறாரு எறும்பு புத்து பக்கத்துல இருந்து பதறி போறாரு. ஒரு அம்மா வந்து குழந்தைகளை வந்து ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா எப்படி ஆயிடுவாருங்களோ அது மாதிரி பதறி போயிட்டு என்ன செய்யறாருன்னா, யார் யார் அங்க நெருப்பு மூட்டது, உடனே ஓடியாடுறாரு, நெருப்பு மூட்டுறாரு. சொல்லலாம், நான் தான் நெருப்பு மூட்டேன், முதல்ல அணைங்க, நெருப்பு அணைங்க அப்படின்றாரு. அவர் ஒன்றும் புரியல, ஒரே கன்ஃபியூஸ் ஆகி போயிடுறாரு, பயந்து போயிடுறாரு. ஆனா அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டுனா சரி, ஓடி போய் வந்து நெருப்பை வந்து அணைச்சிடுறாரு. அணைச்சிட்டு பிறகு நம்பிக்கை நாயகம் சொல்றாரு, பக்கத்துல பார், எறும்பு புத்து, எறும்புங்க நெருப்புல வந்து மாட்டி செத்து போட இல்லையா, இது செய்யலாமா அப்படின்னு உடனே யாரும் சொல்லலாம், நான் கவனிக்கல, கவனமா இருங்க, நெருப்பு வந்து அல்லாவுடைய தண்டனை தர விஷயம், அதனால வந்து எப்பவுமே வந்து நீங்க செய்யும் போது பக்கத்துல வந்து யாருக்கும் வந்து டிஸ்டர்ப் இல்லாம செய்யணும், பாவம் அந்த எறும்புங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் குழந்தைகளை உங்க வீட்டுல சின்ன சின்ன எறும்புங்க, உங்களை சுத்தி இருக்க ஜீவராசிங்க எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்டுங்க, இவங்களை வந்து நம்ம பத்திரமா பாத்துக்கணும். நம்ம மாதிரி அம்மா நம்மளை பாக்குற மாதிரி நாம அவங்களுக்கு அம்மாவா இருந்து இதெல்லாம் கவனிக்கணும். செய்வீங்களா? அடுத்த வாரம் மீண்டும் உங்களுக்கு இன்னொரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். டெல் மீ நானாஜி, சலாம் வலைக்கும்.